வணக்கம் மாணவர்களே நான் உங்க சுபாங்கம் எல்லாரும் உங்க தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி எழுத போறோம் எழுதலாமா இந்த ஓரத்துல தேதி எழுதிக்கோங்க பாடம் ஒன்பது ஆத்திச்சூடி ஆ இ தி சூடி டி ஆத்திச்சூடி ஒன்று நன்மை கடைப்பிடி நான் இன் மை நன்மை கடை பி தி கடைப்பிடி நன்மை கடைப்பிடி இரண்டு நீர் விளையாடேல் நீ இர் நீர் வி லை யா டே இல் விளையாடேல் நீர் விளையாடேல் மூன்று நூல் பல கல் நூ இல் நூல் ப ல பல க இல் கல் நூல்பலக்கல் நான்கு நேர்பட ஒழுகு நே இர் பட நேர்பட ஓ ழுக்கு ஒழுகு நேர்பட ஒழுகு ஐந்து நோயினுக்கு இடம் கொடையல் நோ இனு இக்கு நோயினுக்கு ஈட இம் இடம் கோ இந்த நம்ம ஆத்திச்சூடி பார்த்தோம் இல்லையா அந்த ஐந்து ஆத்திச்சூடிக்கான விளக்கங்கள் பார்க்கலாமா நம்ம முதலாவது ஆத்திச்சூடி நன்மை கடைபிடி நன்மை கடைப்பிடி அப்படின்னா நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் அப்புறம் அந்த முயல் குட்டிகள் பகிர்ந்து சாப்பிட்ட மாதிரி நீங்களும் பகிர்ந்து சாப்பிடணும் சாலையை கடக்க முடியாம வயதானவர்கள் நிற்பாங்க இல்லையா அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு நன்மையை செய்ய வேண்டும் அதாவது நம்ம சாலையை கடக்க உதவி செய்ய வேண்டும் அடுத்த ஆத்தி சுடி பார்க்கலாமா இரண்டாவது நீர் விளையாடேல் நீர் விளையாடல் அப்படின்னா நீரில் விளையாடக்கூடாது என்பது பொருள் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது பெரியவர்கள் உதவி இல்லாம நீர்ல விளையாடவே கூடாது ஆறு குளம் கடல் இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே ஆழம் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம எப்பவுமே நீர்நிலைகளில் விளையாடவே கூடாது நம்ம வீட்லையுமே நீர்ல விளையாடக்கூடாது சரியா மூன்றாவது ஆத்திச்சூடி நூல் கல் நூல் கல் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆத்திச்சூடியில் சொல்கிறாங்க நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கும் கதையில் சொன்ன மாதிரி நம்மளால் நூலகத்தில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தையே பார்க்கலாம் அப்புறம் நம்மளோட அறிவையும் வளர்த்து கொள்ளலாம் அதனால வீட்டு பக்கத்தில் நூலகம் இருந்தால் நீங்கள் போய் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அடுத்த ஆத்திச்சுடி நேர்பட ஒழுகு இந்த கதையில பார்த்தோம் இல்லையா யாசின் எவ்வளவு நேர்மையா நடந்துக்கிட்டான் அப்படின்னு இது போல நம்மளும் நேர்மையா நடந்துக்கிடணும் யாசின் இருந்து எடுத்த பணத்தை அவனை கூட வச்சிருந்திருக்கலாம் ஆனா அவன் என்ன நினைச்சான் பணத்தை தொலைத்தவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சான் இல்லையா அதற்கு பெயர் தான் நேர்மை நேர்பட ஒழுகு அடுத்து ஐந்தாவது ஆத்திச்சூடி நோயினுக்கு இடம் கொடையில் நோயினுக்கு இடம் கொடையில் அப்படின்னா நம்ம உடம்பில் நோய்க்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த மாதிரி தீங்கு தரக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டா நம்மளே நம்ம உடம்பில் நோய்க்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும் சரியா நிறைய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிடணும் இந்த பாடத்தில் நம்ம ஐந்து ஆத்திச்சூடி படிச்சிருக்கோம்லம்மா இந்த ஐந்து ஆத்திச்சூடியும் உங்கள் நோட்டில் எழுதி படித்து பழகணும் சரியாமா நன்றி மாணவர்களே